வட மாநிலங்கள், கம்போடியா உள்ளிட்ட வெளிநாடுகளில் இருந்து கொண்டு சிபிஐ, தொலைத்தொடர்பு நிறுவனம், வருமான வரி, விமான நிலைய சுங்கத்துறை அதிகாரிகள் என பேசி சைபர் கிரைம் மோசடி கும்பல் பணம் பறித்து வருகிறது. அங்கொன்றும் இங்கொன்றும் அப்பாவி மக்களிடம் கைவரிசை காட்டிய கும்பல் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியிடமே கைவரிசை காட்ட முயன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நீதிபதி என தெரிந்து மோசடி கும்பல் பணம் பறிக்க முயன்றதா? சென்னை அம்பத்தூர் விஜயலட்சுமிபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் கிருஷ்ணன் சென்னை உயர்நீதிமன்ற பெண் நீதிபதி ஒருவரின் உதவியாளராக பணிபுரிந்து வருகிறார். அவர் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் நீதிபதி சார்பில் புகார் ஒன்றை அளித்துள்ளார். அதில் கடந்த 1ஆம் தேதி நீதிபதியை செல்போனில் தொடர்பு கொண்டு பேசிய அடையாளம் தெரியாத நபர் தான் தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணைய மும்பை அலுவலகத்திலிருந்து பேசுவதாக கூறியுள்ளார். நீதிபதியின் முகவரி அடையாளத்தை வைத்து செல்போன் எண்ணை பெற்று குறிப்பிட்டுள்ளார். சட்டவிரோத செயல்களுக்கு பயன்படுத்தி உள்ளதாகவும் இது தொடர்பாக மும்பை அந்தேரி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதுகுறித்து விசாரணை நடத்த வேண்டும் என நீதிபதியிடம் கூறிய அந்த நபர் இணைப்பை துண்டித்துள்ளார். இதைத் தொடர்ந்து வாட்ஸ்அப் மூலம் நீதிபதியை தொடர்பு கொண்டு பேசிய அந்த கும்பலைச் சேர்ந்த மற்றொரு நபர் மும்பை அந்தேரி காவல் நிலைய அதிகாரி எண்ணை தருவதாகவும் அவரை உடனே வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ள வேண்டும் என மிரட்டல் விடுத்ததாக புகாரில் கூறப்பட்டுள்ளது. நீதிபதி அந்த வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளாததால் மர்ம கும்பலைச் சேர்ந்த மற்றொரு நபர் தொடர்பு கொண்டு அந்தேரி காவல் நிலைய அதிகாரி என்றும் தங்களது ஆதார் எண் உள்ளிட்ட விவரங்களை தருமாறு கேட்டு மிரட்டியதாக கூறப்படுகிறது. இது மோசடி கும்பல் என அறிந்த நீதிபதி தனது வீடு அருகே உள்ள காவல் நிலையத்தில் தகவல் தெரிவித்துவிட்டு தாங்கள் கேட்டு விவரங்கள் அனைத்தையும் தருவதாக கூறியுள்ளார். அலாற்றான அந்த கும்பல் உடனடியாக இணைப்பை துண்டித்துள்ளது. இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான நீதிபதி உதவியாளர் மூலம் போலீசில் புகார் அளித்துள்ளார். நீதிபதியிடம் ஆதார் எண் உள்ளிட்ட விவரங்களை கேட்டு மிரட்டல் விடுத்த சைபர் மோசடி கும்பல் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புகாரில் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக சைபர் குற்றப்பிரிவு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.